மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம், அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை, அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை. இதோ உங்களுக்காக ஜூலை மாதம் இந்த வருஷத்தினுடைய 6 மாதம் முடித்து 7வது மாதத்துல நாம் மந்த் ஆஃப் ரிவைவிங் என்று சொல்லி இந்த தலைப்புல நாம் இந்த மாதம் முழுதும் பயணிக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இது உயிர்ப்பிக்கிறதான அல்லது உயிர்ப்பிப்பதிலின் மாதம் என்று பிரகடனப்படுத்திருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ரிவைவ் சொல்லுங்க பார்க்கலாம். உயிர்ப்பிப்பப்படுவீர்களாக. ஆபகம் புஸ்தகம் 3:2 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் மிக சத்தமாக நாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்க போறோம். ஆபகம் 3:2 வாசிப்போம். வருஷங்களின் நடுவில் உங்களுடைய கிரியை நீங்க என்ன பண்ணுங்க? உயிர்ப்பியும். இங்கிலீஷ்ல என்ன வாசிக்கிறீங்க? In the midst of the year, make it known, or Lord, revive your creations. அது விளங்க பண்ணுகிறாரு, ரிவைவ் பண்றாரு, அதை விளங்கவும் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வைத்து ஜெபித்து உங்களுடைய பர்சனல் ப்ரொஃபஷனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல தேவன் ஒரு உயிர்ப்பிப்புதலை கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தையும் உயிர்ப்பிப்பிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று விசாரித்து நாம் விசுவாசித்து அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. Yes, my soul, spirit and body is reviving in Jesus. It's reviving. Come on everybody. Wait. So like, the power of confession is full of solliyum, practice pandrom, but siller adu innum neenga தெளிவான சத்தம் இன்னும் இந்த சபையில ஏன் உருவாக்குன்றதே எனக்கு ஐயமாக இருக்கு. ரைட், எல்லாரும் சேர்ந்து நீங்க உங்களுக்கு தானே நீங்க சொல்ல போறீங்க உங்க லைஃப். ரைட், வாயை திறந்து மிக தெளிவாக என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிக்கப்பட போகிறது சொல்லு பார்க்கலாம். வீட்டுல சொல்லு எல்லாம் கன்ஃபெஷன் பண்ணது இந்த டோனுக்கு மேல டோன் இருக்கும். ரைட், அந்த டோன் நீங்க வச்சிருக்கோம் சொல்லு. நிஷாந்த் சொல்லு பார்க்கலாம். கேபி சொல்லு. இப்படிதான் சொல்லுவியா? பேட்மிண்டன் விளையாடும் போது எப்படி சொல்லு விளையாடுவேன்? இப்படி எடுப்பியா? ஆ, கத்திரிய வசனத்துல சொல்லும் போது மட்டும் அப்படி அப்படியா? நல்ல தைரியமா சொல்லு பார்க்கலாம். ஏமே நாள லோயா அம்மேன். எல்லாரும் மறுபடியும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். கம் ஆன் எவ்ரிபடி செலிப்ரேட். முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அற்புதமான காரியம், நீங்களும் நானும் அவருடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறோம். இல்ல, அவர் என்ன சொல்றாரு? வருஷங்களின் நடுவில் உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும். அப்போ உம்முடைய கிரியைகள் இஸ் கிரியேஷன்ஸ். இஸ் கிரியேஷன்ஸ்னா என்னது? அவருடைய சிருஷ்டிப்புகள், அவருடைய ஊழியத்தின் மூலமாய் உருவாகிறது, வார்த்தையின் மூலமாய் உருவாகிறது, அவர் படைத்த படைப்புகளினுடைய மகிமைகள், இவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் வருஷத்தின் நடுவில் உயிர்ப்பிக்கும்படியாக இங்கு தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். இரண்டாவது, நாம் ஒரு எழுப்புதலுக்கு அல்லது ரிவைவலுக்காக அல்லது உயிர்ப்பிக்கப்படுகிறதின் ஜபத்தினை நம் ஜபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். முதலாவது கரத்தின் கிரியைகள், நீங்களும் நானும் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவருடைய கிருபையின் பாத்திரங்களாக உருவாக்கப்பட்டோம் என்று விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கைகளை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. God has placed you. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் வித்தியாசமான இடங்களில வித்தியாசமான விதங்களில வைத்திருந்தார் வைத்திருக்கிறார். ஏன்? அவருடைய கிரியைய நம் மூலமாய் விளங்க செய்ய முடியாது. இங்க இருக்க எல்லாருமே சாப்ட்வேர் இன்ஜினியர் கிடையாது.
இங்க இருக்க எல்லாருமே மெடிக்கல்ஸும் கிடையாது. அப்படிப்பட்ட உலகம், ஒரு உலகத்துல எல்லாருமே மெடிக்கல் ஆபீசரா இருந்தாங்கன்னா என்ன என்ன பண்றது? ஒரு பிரயோஜனம் இல்லை, ரைட்? அப்ப அவருடைய கரத்தின் கிரியைகள் வித்தியாசமானவைகள். அதனால சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய கரத்தின் கிரியைகள் உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. அப்ப அவருடைய கிரியேஷன்ஸ் ஆகிய நீங்க உங்க மூலமாய் என் மூலமாய் அவருடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்த முடியாய். தேவன் நம்மை அவருடைய கிரியைகளாக சிருஷ்டித்திருக்கிறார். வேறவை யுவார், உங்களோட வீடுகளில், உங்களோட நாட், நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல, படிக்கிற இடத்துல, நீங்க விளையாடுற இடத்துல, நீங்க தொழில் செய்யற இடத்துல, எந்த இடத்துல வைத்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற கிரியையாக வைத்திருக்கிறார். How many of you believing that? I am the creation of my Lord. Are you believing it? Are you believing it? Come on everyone, that's it. Yes, I am the creation of God. I am அவருடைய கரத்தின் கிரியையா இருக்கிறேன். முதலாவது அந்த விசுவாசம், இரண்டாவது இந்த கரத்தின் கிரியைகளை நாம் உயிர்ப்பிக்கிற அல்லது நியூனஸ் குள்ள இருக்கும். நான் சமீபத்தில் மேலே இந்த மாடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே கார்டன், வெயில் நேரத்தில் ஒரு பாட்டில் இருந்த செடி அது அப்படியே கருகிடுச்சு. நல்ல செடி, அழகாக எனக்கு ரொம்ப ரசிக்கிற ஒரு செடி. ஐயோ, இது என்ன ஆயிடுச்சு, கரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் தட் பாட். அப்புறம் கீழே போய் ஷேடில் வச்சு அதுக்கு பராமரித்து அதுக்கு தேவையான சில நியூட்ரியன்ஸ், வாட்டர்லாம் டெய்லி விட்டு கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு பாக்குறேன், அழகா இப்ப மறுபடியும் இலைகள் விட்டு அவைகள் வந்து பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன் அப்படிதான். ஒருவேளை நீங்க போகிற பாதை ஹீட், எப்படி சம்மருடைய ஹீட் அந்த செடியை நாசமாக்குனதும், நம்முடைய வேலையில இருக்க ப்ரெஷர், உலகத்திலிருந்து வருகிற கவலைகள், உலகத்தில் வருகிற பாரங்கள், ஸ்ட்ரெஸ்ஸுகள், இவைகளை உங்களுடைய மகிமையும் மகத்துவத்தையும் குறைத்திருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுப்பார். உங்களை உயிர்ப்பிக்கிற நேரத்தை, உங்களை வைத்து பராமரித்து அவர் மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். தமான எவ்ரி வான் ஹல்லேலூயா. ஆமென். Thank you. Come on. Come on everyone, celebrate. He is a God of reviving. அவர் உயிர்ப்பிக்கிறது. அதனாலதான் இந்த வாழ்க்கை என்பது ரொம்ப சுவாரஸ்யமான வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? The Lord expects, நான் இப்ப இருக்கிற வயதுல இருக்கிற மாதிரி அல்ல, நான் இன்னும் வயதானாலும் அவருக்குள் நான் எப்படி இருக்க வேண்டும்? புது சிருஷ்டியா இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஆட்டிடியூடா இருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அப்ப நீங்க புதுமையை, நியூனஸ் எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்? You need to be in Christ. Why in Christ? Because அவர் தான் ஜீவனுடைய ஆதாரம், ஜீவனின் அதிபதி. அவர் சொல்றாரு, நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். I came to give life and I want to make it life abundance என்று சொல்லி வந்தார். அதனால தான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் நீங்க என்னவா இருக்கிறீங்க, என்னவா இருக்கிறீங்க, என்னவா இருக்கிறீங்க, புது சிருஷ்டியா இருக்கும். தினந்தோறும் you need to live the new life. அப்ப அதனாலதான் அடுத்த வசனத்துல பழையவைகள் என்ன ஆயிடுச்சு, ஒழிந்து போயின, எல்லாம் என்னவாயிட்டு, புதிதான். அப்போ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் எ ட்ரெடிஷனல் லைஃப். ஏதோ எனக்கு தெரியாம யாரோ செய்யறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறது, யாருமே எனக்கு சொல்லி கொடுக்காம இதை நான் கடமைக்காக செய்யணும், அப்படி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தினந்தோறும் புதுமையான, புதுப்பிக்கிற, புது சிருஷ்டியா இருக்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் தேவன் நமக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்களுக்குள் கிரியேட் செய்ய வேண்டும். அப்ப இந்த சோர்ஸ் யாரு? தேவன் தான் இந்த உயிர்ப்பிக்கிறதுக்கு சோர்ஸ் ஆக இருக்கிறார். அவர் ஆவியை அனுப்பி அவர் தம்மை உயிர்ப்பிக்கிறதுல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த கால வேளையில கூட நீங்க எந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி, சாராளுடைய கர்ப்பம் செத்தது என்று அறிந்திருந்தும் ஆபிரகாம் விசுவாசித்தான். என்னத்தை விசுவாசித்தான்? கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், என் சந்ததி
மணலத்தினையாய் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல மாறும் என்று ஒரு அந்த வாக்குத்தத்தை விசுவாசித்தபடினால ஆபிரகாம் சாராளுடைய கர்ப்பம் செத்துதான் இருந்த போதிலும் விசுவாசித்தபடினால தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தமான பிள்ளையை தந்தார். அல்லேலூயா. ஏற்றினத்துல அதை ஒரு ரிவைவ் பண்ணாரு. செத்து போயிடுச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, அதுல உயிர் இல்லை. அது அது வந்து நேச்சுரல் கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்லெஸ். அது பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கன்சீவ் பண்ணக்கூடிய தகுதி இல்லை. பட் யூ நோ God is the God of reviving thing. He can do bring that life back again. He can bring back to that original state again. And that is what he did. And Abraham-ukku under vaakkathathamadi vaakkathathamana pilligale thandar. Hallelujah. Amen. Come on everyone. When you receive the word, receive with the joy, receive with the excitement. அப்ப உங்களோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கையில எந்தெந்த அனுபவங்கள் செத்து போனதா இருக்கிறது, எந்தெந்த அனுபவங்கள் மறித்த நிலவரத்தில் இருக்கிறது, எந்தெந்த அனுபவத்துல முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, எந்தெந்த அனுபவத்துல என்னால நான் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறேன் என்ன பின்வாங்கி போறேனே, என்னால ஒரு உற்சாகம் இல்லாம இருக்க, எனக்கு வந்து ஒரு சோர்வு இருக்கிறது, இன்றைக்கு காலவெல நீங்க உணர்வீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த ஜபம் மிக அவசியமாக இருக்கிறது. ஆபகு கூட சேர்ந்து நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜபம், ஆண்டவரே உங்களுடைய கரத்தின் கிரியையாகி என்ன, நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே, அதை விளங்கவும் செய்ய ஆண்டவரே, நீ உயிர்ப்பித்த விளங்க செய்யுங்க ஆண்டவரே, நான் உங்களுடைய கரத்தின் கிரிய, நான் உங்களுடைய மகிமைக்காக இருக்கிறேன். தினந்தோறும் நீங்க வேலைக்கு போகும் பொழுதும், நீங்க படிக்கும் பொழுதும், நீங்கள் தொழில் செய்யும் பொழுதும், எந்த காரியம் செய்தாலும் நீங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற கிரியை என்பதை அறிந்து இந்த கால வழியில நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை உயிர்ப்பித்து அது விளங்க செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயிர்ப்பிக்கப்பட்டு விளங்க செய்யுங்க. இதுல முதலாவது உங்களுக்கு அது தேவை அறிந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், அதுக்காக ஜெபிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க உயிர்ப்பிக்கப்படணும். இப்ப பாருங்க, மாடி மேல நான் சொன்ன அந்த செடியை எத்தனை பேர் பார்த்தாங்க, எத்தனை பேர் பார்த்தாங்க, ஆனா அத்தனை பேருக்கும் என்ன இல்லை, அந்த உணர்வு உண்டாகல, ஐயோ இந்த செடி செத்து போகுது, இந்த செடிக்கு நம்ம பாதுகாக்கணும், இந்த செடி உயிர்ப்பிக்கப்படணுமே, அந்த உணர்வு இல்லை. But when I went over there, I saw that, oh, this is my, இந்த செடி, இது வந்து நான் நேசிக்கிற செடி, நான் வந்து பார்க்குற செடி, எவ்வளோ அழகாக இருக்கு. I want to take that and keep and preserve. அப்போ அந்த உணர்வை நம்ம நீட் பண்ணணும். நீடா அந்த தேவையை உணர்ந்தால் தான் நீங்கள் அதுக்கான வேலை செய்ய முடியும். முதலாவது, you need to have a deep sense for revival. உங்களோட ஸ்டேட்டஸ் குயோவை நீங்கள் அறிந்திருக்கும், உங்களோட நிலவரம் என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். உங்களால ஆதி நிலவரத்துல இருக்க முடிகிறதா, ஆதி அன்புல நீங்களை நிலைத்திருக்கிறீர்களா, ஆதி கிரியைகளை செய்ய முடிகிறதா, அந்த கிரியைகளில் நீங்க இன்னும் தொடர்ச்சியாக செய்து கொண்டா, இன்னும் பலமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கீங்களா, அல்லது தொய்ந்து போன நிலவரத்துல இருக்கீங்களா, அல்லது விடாய்த்து போன டயர்ட் ஸ்டேட்ல இருக்கீங்களா. யூ நீட் டு நோ யுவர் ஸ்டேட்டஸ். அப்பதான் நீங்க ரிவைவலுக்காக ஜெபிக்க முடியும். முதலாவது அந்த கருத்து. அதனாலதான் டாபிக் சொல்றாரு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார். You need to know where is your calling. உன்னை எதற்காக ஆண்டவர் அழைச்சார், நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்காய், அந்த அழைப்புக்கு ஏற்ற மகிமையை வெளிப்படுத்துறோமா, அந்த அழைப்புக்கு ஏற்ற கிரியைகளாக நாம் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு உணர்வுண்டா, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை விளங்க செய்யும் ஆண்டவரே என்ற அந்த தவிப்பு ரெண்டாவது உண்டாகும். முதலாவது நீங்க உணர வேண்டியது நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றத அந்த உணர்வை நீங்க எடுக்கும் பொழுது இரண்டாவது ஜெபத்தை ஜெபிப்பீர்கள். இரண்டாவது ஜெபம் என்ன, you will acknowledge God is the God of reviving things. Hallelujah. மரித்த லாசருவை வெளியே வா என்று சொல்லி உயிரோடு அழைத்த தேவன், சாராளுடைய செத்து போன கர்ப்பத்தை மறுபடியும் கருத்தரிக்க செய்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய தேவனா என்னுடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 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 Come on. Amen. No, 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 no. Just celebrate him. Just celebrate him. Just celebrate him. ஒரு செத்து போன செடி உயிரோடு வரும் பொழுது எவ்வளவு அழகா சந்தோஷப்படும், இல்ல ஒரு பூ மலரும் பொழுது எவ்வளவு சந்தோஷம், உங்கள அதே போலதான் ஆண்டவர் அவருடைய கரத்தின் கிரியைகளாக நீங்க நானும் எப்பொழுதும் ரிவைவ்ட் ஸ்டேட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு, நியூனஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அழகா சொன்னார், அவர் என்ன பண்ண மாட்டாரா,
மங்கி எரிகிற திரிய என்ன பண்ண மாட்டாரு, அணைக்க மாட்டார். அவர் இரக்கம் உள்ள தேவன். மங்கி எரிகிறது நம்ம என்ன பண்ணுவோம், நாடா இது விளக்கு எண்ணெய் ஊத்திருக்கோம், நெருப்பும் பத்தி வச்சுனா இது என்ன மங்கலா எரிகிறது, கோவப்பட்டீங்கன்னா நீங்க அணைச்சிருவீங்க, அப்படி பொசுக்கிடுவீங்க. ஆண்டவர் சொல்றாரு மங்கி எரிகிற திரியை அவர் என்ன பண்ண மாட்டாரு, அணைக்க மாட்டார். நெறிந்த நாணலை அவர் என்ன பண்ண மாட்டாரு, முறிக்க மாட்டாராம். அப்படின்னு என்ன அர்த்தம், கால்ல வச்சு மெரிச்சு இருக்க புல்லு கூட அவர் அவ்வளவு வேல்யூ பண்றார். அந்த புல் அந்த புல்லோட ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புற. நெறிந்த நாணல் அந்த நாள், சோ உன்னை உருவாக்கின தேவன், உன்னை தன்னுடைய கிரியையாக வச்சிருக்கிற தேவன், அந்த கிரியைய எந்த நிலவரத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அந்த நிலவரத்துக்கு நேராக நம்முடைய மனதை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். We need to desire, Lord, in my personal life, in my professional life, in my spiritual life, I need to be revived, I need to be inspired, I need to be always fresh, I need to be in newness. Every day, my thoughts needs to be renewed. Every day, my thoughts should be new. என்னோட வாழ்க்கை புதுமையாக இருக்கணும், நியூ லைஃப் ஸ்டைலுக்குள்ள இருக்க வேண்டும் என்ற ஒரு தவிப்பு எப்பொழுது நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, கம் ஆன் எவ்ரிவன், கிவ் தி லார்ட் எ மைட்டி ஹேண்ட். கம் ஆன், கம் ஆன், கோ அஹெட், கோ அஹெட், ஓபன் யுவர் மவுத் அண்ட் சே. பலமுறை சொல்லிட்டேன், இந்த சின்ன காரியத்தை உங்களை உருவாக்குறது கஷ்டமா இருக்கு. நீங்க கையில தட்டும் பொழுது சும்மா கைக்கு தட்டுறது இல்லை, நீங்க வாய் திறந்து அறிக்கை பண்றதுல பக்கத்துல உங்க கேட்கட்டும், நீங்க என்ன சொல்றது அங்க இருக்கவங்க கேட்கட்டும், வெளியில கேட்கட்டும், வாய் தந்து அறிக்கை பண்ணி நீங்க கைகளை தட்டும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுத்துகிறத நீங்க செய்றீங்க. Your mouth should confess that. மூன்றாவது காரியம், முதல் நீங்க ஸ்டேட்டஸ் உணர்றீங்க, ரெண்டாவது you acknowledge God is the God of reviving, மூன்றாவது அதை அக்னாலஜ் பண்ண பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜெபிப்பீங்க, ஜெபிப்பீங்க. தாவீது இத உணர்ந்தபடியினால்தான் ஒவ்வொரு முறையும் அவர் சோர்ந்து போகும் பொழுது, ஒரு பாவத்தை செய்த பொழுது அவர் ரொம்ப சோர்ந்து ஒடுங்கி போனார். ஆனா ஒடுங்கி போய் பூலில் உட்காரல, விசுவாசத்தை விட்டுல, அவருக்கு தெரியும் என் தேவன் மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்கிற உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர்கிட்ட போய் ஜெபிக்கிறதுல அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். இந்த காலவெளியில மூன்றாவது ஆபகுக்கோடு சேர்ந்து இந்த ரிவைவலுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை புதுப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிக்கிறதுல நீங்க அந்த ஜபத்தை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஜபத்தை கேட்கிற தேவன் உங்களை உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு சொன்னார், என்ன சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்ல. அதனாலதான் நீங்க அவரிடத்தில் ஜெபிக்கிறீங்க. நீங்க இயேசு கிறிஸ்து உடையவர்களா இருப்பீர்கள் என்ற, என்ன உடையவர்களா இருக்கீங்க, உயிர்த்தெழுதல உடையவர்களா இருக்கீங்க, என்ன உடையவர்களா இருக்கீங்க, ஜீவன் உடையவர்களா இருப்பீங்க. ஏன் ஆராதனையில எனக்கு இரவு முழுவதும் நான் காத்திருந்து இங்க வர்றேன், இந்த இந்த ஆவி இப்படி இது 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 இல்லை. ஆனா சில பிள்ளைங்க பாருங்க, நீங்க நல்லா தூங்கிட்டு தான் இருப்பீங்க, உங்களால் இது இருக்க முடியும். ஏன், பிகாஸ் ஸ்பிரிட் லெவல் வேற, யுவர் ஸ்பிரிட் இஸ் டிஃப்ரெண்ட். And that is why you need to நீங்க அந்த ஸ்டேட்டஸ் உணரும் பொழுது அவர்களை ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அதனாலதான் சங்கீதக்காரன் 51 அதிகாரத்துல சொல்றாரு, ஆண்டவரே நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் ஆண்டவரே, புதுப்பியும். Lord renew, revive. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை அவர் உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மறுபடியும் அவருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கடைசியா வாட் இஸ் ரிவைவல் என்ற டாபிக்கோட கூட நான் முடிக்க போறேன். நான் உங்களுக்கு சொன்னதுல மூன்று காரியம் இருக்கு. முதலாவது உங்களுடைய நிலவரத்தை அவருடைய கரத்தின் கிரியைகள் என்ற ஸ்டாண்டர்ட்ல நீங்க இருக்கணும். ஸ்டாண்டர்ட்ல அந்த நிலவரத்தை எப்பொழுதும் ஆராய்கிறவர்களா இருக்கணும். நீங்க மற்றவர்களோட 10 to 11 இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த காரியம் விளங்காது. அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய நீங்கள் அவர் எதிர்பார்க்கிற அந்த ஸ்டாண்டர்ட்ல நான் குறைஞ்சிருக்கிறேனா, இருக்கிறேன்னா, புதுமையா இருக்கிறேன்னா, புதுப்பிப்புதல் இருக்கிறேன்னா, உயிரோடு இருக்கிறேன்னா என்று ஆராய்ந்து பார்த்து முதல் காரியம் உணர்றதில். இரண்டாவது அவர் தேவன் என் நிலவரம் எப்படி இருந்தாலும் என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க உண்மையிலவராக இருக்கிறார். மூன்றாவது நாம் அந்த உயிர்ப்பிக்கிறதுக்கான ஜபத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
I'm going to touch base last, what is revival? Revival na enna solunga paakala. Revival uyirpikkapadugiradhuna enna artham? Very good, very good. You're getting back எங்கே ஒரு டவுன் ஸ்டேட்ல இருந்து மறுபடியும் அதில் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர ரெஸ்டோரேஷன் ஒரு பார்ட் படித்தாலும் ரிவைவ்ன்றது அதில் ஒரு ஜீவனோடு கூட உண்டாகிற அந்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஃப்ரெஷ்னஸ் த நியூனஸ் தட் கம்ஸ் லாங் இன் தட் பாத் இட்ஸ் கால்ட் த ரிவைவல். ஸோ இந்த ரிவைவல் எதை சம்பந்தப்பட்டது? ரிவைவல் எது சம்பந்தப்பட்டது? உங்களோட ஹார்ட் சம்பந்தப்பட்டது. வெரி குட். உங்களோட இருதயம். அதனாலதான் நம்ம அழகான வசனத்தை பார்க்கலாம். இஸ்ரவேல் சகோதரிகள் என்ன பெற்றிருந்தார்களா? ஞான எழுப்புதல் அடைந்த இருதயத்தை பெற்றிருந்தார். ஞான எழுப்புதல் அடைந்த இருதயம். And that is why சகோதரிகள் என்ன பண்ணாங்க? ஆசிரியர் கூடார வேலைக்கு வரும் பொழுது அவர்கள் இளநூல், பஞ்சு நூல், ரத்தாம்பரம் இவைகளினால எம்ப்ராய்டரிஸ் எந்த டெக்னிக்கும் இல்லாத பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். அதுக்கு காரணம் என்ன? அவங்க இருதயம் எழுப்புதல் அடைந்து. When your heart is revived, there is nothing more force than that. ஒரு மிஷினரி இப்படிதான் சொல்றாரு, நீ 60 வருஷம் செய்ய வேண்டிய வேலையை எழுப்புதல் அடைந்தவர்களுக்கு 6 மாசத்துல அந்த வேலையை செய்திடலாம். எழுப்புதல் அடைஞ்சனா 6 மாசத்துல நீங்க எத்தனையோ வருஷத்துடைய வேலைகளை செய்ய அந்த அபிஷேகம் அந்த அந்த எழுப்புதலும் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த காலவெளியில எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவெளியில அந்த எழுப்புதல் ஆண்டவரே என்னோட இருதயம் எழுப்புதல் அடையட்டும் ஆண்டவரே. என் இருதயம் சோர்ந்து போக கூடாது. என்னோட இருதயம் அவநம்பிக்கையில இருக்க கூடாது. என் இருதயம் இருள்ல இருக்க கூடாது. என் இருதயம் கிறுக்கும் கேடும் நிறைந்ததாக இருக்க கூடாது. என்னோட இருதயம் எழுப்புதல் அடைந்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்க நார்மலா 8 மணிக்குனா 8:30 வருவீங்க. எழுப்புதல் அடைஞ்சவங்கன்னா நீங்க 8:30 வருவீங்க? 7:30 வந்து உட்காந்துருக்கீங்க. Because I have lived like that. அதான் எழுப்புதல். எழுப்புதல்னா ஏதோ நீங்க ஃபாஸ்டா டமுக்கு 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 டமுக்குன்னு அடிச்சு ஃபாஸ்டா பாட்டு பாடி ஒரு சத்தம் போடுற, அது இல்ல. It starts with one heart change. Your heart change. Your heart if doesn't change, you are not in a revived state. And that is the greatest force. உங்களோட வேலை ஸ்தலத்துல இருக்கட்டும், உங்களோட பர்சனல் லைஃப்ல இருக்கட்டும், உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கட்டும். நான் சிறு வயதுல இருக்கும் பொழுது என்னுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு கன்விக்ஷன் எப்படி வந்ததுன்னா, என்னுடைய முதல் எழுப்புதல் அடைஞ்ச காரியம் நான் ஞாபகத்துல வருது சொல்றேன். ஒரு ஊழியக்காரர் வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது சீலைகளை சுருட்டி வச்சிருக்கிற இந்த சண்டே கிளாஸ் இதுல வந்து பிரசங்கம் பண்ணினார். அப்ப எத்தனை பேர் காலையில எழுந்த உடனே உங்களோட பெட்டை நீங்க மடிக்கிறீங்க, பெட்ஷீட்டை மடிக்கிறீங்க, பாயை சுருட்டி வைக்கிறீங்க, இல்ல அப்பா அம்மா அவங்க விட்டு போயிடுறீங்களா அப்படின்னு? நான் ஒரு அந்த பிரசங்கத்தை கேட்கிற வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். ஐ வாஸ் லீவிங். ஏன்னா அம்மா பண்ண நம்ம சின்ன வயசுல அப்படித்தானே. ஐ ஆம் டாக்கிங் அபவுட் லைக் 7 or 8 years ஓல்டுல இருக்கும்பொழுது நான் நடந்த காரியத்தை சொல்றேன். அந்த பிரசங்கம் என் இருதயத்தை தொட்டது. அன்றையிலேருந்து இன்றை வரைக்கும் எனக்கு இந்த என்னோட பெட்ஷீட்டை கண்டிப்பா மடிச்சு வைக்கணும், பெட்டை சரி செய்ய வேண்டும், அது சுருட்டி வைக்க வேண்டும் என்ற கன்விக்ஷனை கொடுத்து. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா 1000 மணி சொன்ன, டேய் பெட்ஷீட்டை மடிச்சு வைடா, பாய் சுருட்டி வைடா, எது பண்ண வைடா, அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும். ஆனா உன்னுடைய இருதயம் எழுப்புதல் அடைந்த பிறகு யாரும் சொல்லணும்னு தேவையில்ல, தானா செய்ய ஆரம்பிச்சு. உன்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல நீங்க ஒரு கால ஒருவேளை மாச சம்பளத்துக்காக ஒர்க் பண்ற, நீங்க மாச சம்பளத்துக்காக ஒர்க் பண்றவங்களாக இருக்கலாம். அல்லது உங்களோட மேனேஜர் உங்களுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க. சிலவங்க பாருங்க, மேனேஜர் வந்து பார்ப்பாங்க, அப்படியே பயங்கரமா வேலை செய்யற மாதிரி காட்டுவாங்க. அது சிலவங்களுக்கு அது கை வந்த கலை, அது எப்படி இருக்கணும்?
Because they know manager is the one who does the rating and I need to be faithful to him allad avude kannukku munnadi at least na nadikkano abindra ore idirukum idella ungalde external ana or irudhiyam eluppadil adainda unmayana velaiyal neethimuligal vasanam solugirathu tan velaiyila jaagradhiya ullarvanai kandupidithal avan neesarukku munbaga nillamal yaarukku munbaga nippan ராஜாவுக்கு. அந்த வசனம் உங்களுக்கு தொடப்பட்டுச்சுன்னா நீங்க எந்த வேலை செய்தாலும் நீங்க யாருக்கும் மேனேஜருக்காக செய்ய மாட்டீங்க, மாசம் சம்பளம் வருதுக்காக செய்ய மாட்டீங்க, நீங்க ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற அந்த எழுப்புதலுக்காக செய்வீங்க. ஹல்லேலூயா. Are you understanding it? Are you understanding it? That is the difference. That is the difference. தானியேலுக்கும் மற்ற வாலிபர்களுக்கும் எத்தனை மடங்கு வித்தியாசம் பார்த்தாங்க? 10 மடங்கு வித்தியாசம். ஏன் தானியேல் நோ ஈ ஆட் revival in his heart. அதனாலதான் ராஜாவுக்கு அந்த அந்த ஊர்ல அந்த நாட்டுல எத்தனையோ வாலிபர்கள் இருந்தாங்க, ஆனா யார் ஐஏஎஸ் ஆபீசரா வச்சாங்க? தானியேலை வச்சாரு. ஏன்? அவன் காரியத்தில் ஜாக்கிரதையா இருந்தான், ஞானமா இருந்தான், எழுப்புதல் இருந்தான், உண்மையிலவனா இருந்தான், ரிவைவ் ஸ்டேட்ல இருந்தான். அவன் செய்யற காரியம் வாய்த்தது, அவன் உண்மையிலவனாக சேர்ந்தான். ராஜா அவனை கனப்படுத்தினார். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க யாருன்னு தெரியாது. 1904 வேல்ஷ் ரிவைவல் குறித்து நீங்க பார்க்கலாம். நீங்க இன்னும் இன்டர்நெட்ல கூட போய் பார்க்கலாம். வேல்ஷ் வேல்ஸ்ல நடந்த ஒரு பெரிய ரிவைவ். அந்த ரிவைவல்ல உண்டான அநேக மிஷினர்கள் தான் வெஸ்லி. இன்னைக்கு ஜான் வெஸ்லி சர்ச் பாக்குறீங்க, சிஎஸ்சி சர்ச் எல்லாம் பேர் எத்தனை பேர் வச்சோம். ஆனா வெஸ்லி இஸ் த ஒரு ஆர்டினரி பர்சன் யூஸ் கோ அண்ட் ட்ரை இன் த கார்டன். யாருக்கும் தெரியும் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைல்ல அந்த நாட்கள்ல. அவர் கார்டன்ல எல்லாரும் வீட்டுக்கு போற வரைக்கும் காத்திருப்பார். 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க, கார்டன் மூடிடுவான். ஹி யூஸ் டு ஜம்ப் இன் த கார்டன், பூங்கால போயிட்டு அப்படியே முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கை சாதாரணமா இருக்கு, என்னை அபிஷேகம் ஆண்டவர், என்ன அபிஷேகம் ஆண்டவர், போராடி தினந்தோறும் ஜெபிப்பாராம். எல்லாரும் போயிடுவாங்க, இருட்டுல ஜெபிச்சுட்டே இருப்பாராம். ஒரு நாள் ஆண்டவர் அவர் சத்தத்தை கேட்டார், நீ என்ன கேட்கிற? என் அன்பு தானே வேணும்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் அந்த தோட்டத்துல அந்த ஜெபிக்கிற யாரும் தெரியாது, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது, பாஸ்டர் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா ஆவிக்குரிய எழுப்புதல் அடைந்தவன் அதுதான், அதுதான் ஆவிக்குரிய எழுப்புதல். அவன் இருந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண, அவருடைய வல்லமை அன்பை ஊற்றினார். இன்ஃபேக்ட் அவர் சொல்றாரு, அவருடைய இருதயத்தை வெளியே வச்சு பார்த்த மாதிரி இருக்க அந்த இருதயம் முழுவதும் கத்திரி அன்பினால நிரப்பப்பட்ட அந்த இருதயம். அந்த போதாண்டவரே போதாண்டவரே, இதுக்கு மேல என்னால் தாங்க முடியாது, என் இருதயம் கொல்லாத ஆண்டவரே போதும் போதும் சொல்ற அளவுக்கு ஆண்டவர் ஜான் வெஸ்லிய அந்த அன்பினால நிரப்பினாரா. அன்றைக்கு அந்த கார்டன்ல உருண்டு புரண்டு அந்த ஜெபித்த அந்த அந்த ஊழியக்கார் மிஷினரி என்ன ஆச்சு தெரியுமா? இஸ் அன் ஆர்டினரி பர்சன், நோ பேக்ரவுண்ட், எந்த விதமான பண உதவியோ எந்த விதமான பெரிய படிப்போ இல்லாத. You know, the highest churches, all the nariya church in the boomila kattina and the perumaya andar yaar kodutana? John Wesley. That is the power of revival. That is the power of revival. And you and me should always. அதனாலதான் நம்முடைய கிரியைகள் அல்லது நாம் கரத்தின் கிரியைகளை நாம் அஞ்சுக்கிறது என்னன்னா, எப்பொழுது இப்ப கூட ஆண்டவரே நான் வயசான கூட எனக்கு எப்பொழுதும் யங்கா இருக்கிறான், நான் எப்பொழுதும் துடிப்புள்ளவனா இருக்கும், எனக்கு எத்தனையோ பலவீனம் இருக்கு, ஆனா என்னோட மனது எப்பொழுதும் நான் ஸ்ட்ராங்கா வச்சு எப்பொழுதும் யங்கா வச்சு. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கு. உங்களுக்கு தெரியும் எனக்கு கையெல்லாம் ஒரு சில வாரங்கள்ல நான் தூக்க கூட முடியும். But when it comes to worship, I don't feel the thing. I clap more hands than you. உங்களை எல்லாரும் கட்டணும் கைகள அதிகமா பலத்தோடு தட்டுறேன். ஏன்னா நீங்க இதுக்காக அல்ல, என் தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவனை இருதயத்தோடு முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறேன், அந்த ரிவைவ் ஸ்டேட்டோடு கூட ஆராதிக்கிறேன். அதுதான் அங்கே இருக்கிறது. அதனால நீங்களும் அவ்விதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் இந்த வசனத்தை வைத்து ஆண்டவரே என் பர்சனல் ப்ரொஃபஷனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்களுடைய கரத்தின் கிரியை நான் இருக்கணும் ஆண்டவரே, ரிவைவ் ஸ்டேட்ல இருக்கணும் ஆண்டவரே, அப்படி இல்லைன்னா என்னை ரிவைவ் பண்ணுங்க ஆண்டவரே, அதை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மா சரித்து உயிர்ப்பீங்க ஆண்டவரே. வசனங்களோடு கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.